हेलो फ्रेंड्स वेलकम टू पावी कुकिंग இன்னைக்கு நம்ம பாவி குக்கிங்ல விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் ஃப்ரைட் மோதகம் தான் பண்ண போறோம் இது வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஃப்ரைட் மோதகம் பண்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சிருக்கேன் இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை அதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து கொஞ்சோண்டு உப்பு சேர்த்திருக்கேன் அதுக்கு அப்புறமா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் இது வந்து நம்ம நல்லா கலந்து ஊட்டலாம் இது வந்து நம்ம நல்லா கலந்து ஊட்டலாம் கடச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து ஊட்டணும் இதே மாதிரி நம்ம நல்ல மாவு வந்து சாஃப்ட் ஆகற வரைக்கும் பிசைஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு நமக்கு நல்ல சாஃப்ட்டா கிடைக்கணும் பாருங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் அதுக்கு அப்புறமா ஒரு கடாயில நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஊட்டுக்கறேன் அதுக்கு அப்புறமா ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இது வந்து நம்ம நல்லா கலந்து ஊட்டலாம் இது கூட நான் வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல்ன்றதால நான் அரை கப் அளவுக்கு துருன வெல்லத்தை வந்து இது கூட சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்லா கலந்து ஊட்டலாம் இது வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இது வந்து நம்ம நல்லா மெல்ட் ஆகற மாதிரி அப்படியே வச்சிரலாம் நமக்கு மாவு வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு பாருங்க அப்புறமா நம்ம வச்சிருக்கிற மோதகங்கள் எல்லாம் இது கூட சேர்த்தலாம் இந்த எண்ணெய் கூடயே இது வந்து நமக்கு நல்ல கிறிஸ்பி ஆகுற வரைக்கும் பொரிச்சுக்கலாம் பாருங்க நமக்கு இந்த அளவுக்கு கிறிஸ்பி ஆகணும் இது வந்து நம்ம தனியா எடுத்துறலாம் நான் அடுத்த பேட்சையும் இதே போல போட்டு பொரிச்சுக்கறேன் मोदी।